Welcome to Extremes. In this video, we will see the product Herodian Speedometer Display Screen Protector for Pulsar 125, 150, 180F and 220F. Now, we install the screen protector Pulsar 150 model bike. We install it in the box and the back side. The installation steps are in the model bike. We will mention the box. The box is neat and packing. We will release the product in the box. And in the box, we will see the products. First, there is a 3-layer screen protector, dry and wet wipes. And third pathina or soft cloth irukku. First nama soft cloth vechi meter mele iruka dust ellame neeta thodachiduthalam. Meter oda corner center la endha oru dust illada mari neeta thodachiralam. Soft cloth vechi cleana thodachadukapram number 1 mention aayiruka wet wipe eduthukalam. Wet wipe vechi meter mele iruka minute ana dust ellame neeta thodachiralam. Wet wipe வச்சு துடைக்கறப்ப பாத்தீங்கன்னா மீட்டர் மேல காரண அதெல்லாம் மைனூட்டான டஸ்ட் எல்லாமே இருந்துச்சுனா ஈஸியா போயிடும். Wet wipe வச்சு க்ளீனா துடைச்சதுக்கு அப்புறம் நம்பர் 2 னு மென்ஷன் ஆயிருக்க dry wipe எடுத்துக்கலாம். Dry wipe வச்சு மீட்டர் மேல இருக்க excess water எல்லாத்தையுமே துடைச்சு எடுத்துடலாம். இந்த மாதிரி நம்ம க்ளீனா துடைக்கிறப்ப தான் ஸ்கிரீன் ப்ரொடக்டர் ஒட்டுறப்ப எந்த ஒரு பபிள்ஸும் வராது. நெக்ஸ்ட் நம்ம இந்த ஸ்கிரீன் ப்ரொடக்டர் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ப்ராடக்ட் எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளோட அஃபிஷியல் வெப்சைட் www.extremes.inல நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இல்லாட்டி நம்மளோட அஃபிஷியல் ஆப் extremes.in கூகுள் பிளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. நம்மளோட ஆப்பை டவுன்லோட் பண்ணி அதுலேயும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் இந்த ப்ராடக்டோட பை லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணியும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அடுத்தபடியாக அந்த ப்ராடக்டோட ப்ரைஸ், ஷிப்பிங் காஸ்ட் அண்ட் டெலிவரி டைமை நீங்கள் தெரிஞ்சுக்க டிஸ்பிளேல தெரியாத ப்ராடக்ட் ஐடி ஆர் ப்ராடக்ட் நேமை நம்மளோட அஃபிஷியல் வெப்சைட் இல்லைனா அஃபிஷியல் ஆப் extremes.inல நீங்கள் சர்ச் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். இந்த ப்ராடக்ட்டை பற்றி வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் ஒர்க்கிங் டேஸ் காலையில் 11 மணிலேருந்து ஈவினிங் 6 மணி வரைக்கும் டிஸ்பிளேல தெரியாத மொபைல் நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் இல்லைனா கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். நம்ம extremes.inோட ஹெட் ஆஃபீஸ் அட்ரஸ் அப்புறம் எங்களோட சர்வீஸ் அண்ட் ப்ராடக்ட் குவாலிட்டியை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா ஆல்ரெடி எக்ஸ்ட்ரீம்ஸில் பர்ச்சேஸ் பண்ணவங்க கூகுள் ஃபீட்பேக்கில் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அந்த ரேட்டிங்கை வச்சு எங்களோட தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த ஸ்கிரீன் ப்ரொடக்டர் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்த்தலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்பர் 1 ஸ்டிக்கர்லேயே மென்ஷன் ஆகிருக்க ஃபஸ்ட் லேயரை ரிமூவ் பண்ணிடலாம். இதில் ஃபஸ்ட் லேயர் பார்த்தீங்கன்னா பிளாக் கலர். ஃபஸ்ட் லேயர் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் ஜஸ்ட் நம்ம ஸ்கிரீன் ப்ரொடக்டரை மீட்டருக்கு மேலே வச்சுட்டு கார்னரோட பொசிஷன் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணதுக்கப்புறம் ஜஸ்ட் நம்ம மேலே வச்சுட்டு தேய்ச்சி விட்டுடலாம். அண்ட் நம்ம தேய்ச்சி விட்றது பார்த்தீங்கன்னா கையிலையோ இல்லை சாஃப்ட் கிளாத்தோ இல்லை ஏடிஎம் கார்டு இந்த மாதிரி வச்சுருந்தீங்கனாலும் அதை வச்சு கூட தேய்ச்சி விட்டுடலாம். ஸ்க்ரீன் ப்ரொடக்டில் எந்த ஒரு பபிள்ஸும் வராத மாதிரி நீட்டாக தேய்ச்சி விட்டுடலாம். ஸோ பபிள்ஸ் இல்லாத மாதிரி நீட்டாக தேய்ச்சதுக்கப்புறம் நம்பர் 2 ஸ்டிக்கர்லேயே மென்ஷன் ஆகிருக்க செகண்ட் லேயரை ரிமூவ் பண்ணிடலாம். இதில் செகண்ட் லேயர் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர். ஸோ அவ்வளோதான், இது சிம்பிள் ப்ராசஸ் தான். இதுக்காக நீங்கள் தனியாக போய் ஒர்க் ஷாப்பில் கொடுத்து தான் ஸ்க்ரீன் ப்ரொடக்டர் ஓடணுன்ற அவசியம் இல்லை. நீங்களே வீட்டில் ஓனாக இந்த ஸ்க்ரீன் ப்ரொடக்டரை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ஸ்க்ரீன் ப்ரொடக்டரை நீங்கள் யூஸ் பண்ணுறதுனால உங்கள் பைக்கில் இருக்க மீட்டருக்கு ரொம்பவே சேஃப்டி. வெயிலி எல்லாம் ஃபேட் ஆகிறதோ ஸ்க்ராச் ஆகிறதோ இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ்லேருந்து ரொம்பவே ப்ரிவென்ட் பண்ணும். அண்ட் நம்ம இந்த ஸ்க்ரீன் ப்ரொடக்டர் ஓட்டினதுக்கப்புறம் மீட்டரோட பிரைட்னஸ் கம்மியாகிறதோ இந்த மாதிரி எந்த கம்ப்ளைண்ட்ஸும் வராது. இதுவே நீங்கள் 180, 220F, 125 இந்த மாதிரி வேறு மாடல் பைக் வச்சுருந்தாலும் சரி அதுக்குமே இந்த ஸ்க்ரீன் ப்ரொடக்டரை யூஸ் பண்ணிக்கலாம். குவாலிட்டி வைஸ் சூப்பராக இருக்குது. இது வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் உங்களுக்கு தெரிஞ்ச ரைடர்ஸ்க்கும் இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணுங்க. இந்த ப்ராடக்ட்டை பற்றின கருத்துக்களையும் ஆல்ரெடி நீங்கள் இந்த ப்ராடக்டை யூஸ் பண்ணியிருந்தால் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ரிவ்யூவையும் கமெண்ட் செக்ஷனில் அப்டேட் பண்ணுங்க. இது போல் ஆட்டோமொபைல் சம்மந்தமாக எந்தெந்த ப்ராடக்ட்ஸை ரிவ்யூ பண்ணணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்களோ அந்த ப்ராடக்டோட டீட்டெயில்ஸை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். கூடிய சீக்கிரம் நாங்கள் அந்த வீடியோவை அப்லோட் பண்ணுவோம். இது வரைக்கும் நம்ம எக்ஸ்ட்ரீம்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் ரெகுலராக அப்லோட் பண்ணுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடன் உங்களுக்கு அப்டேட் ஆகும். அடுத்த வீடியோவில் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் பை ஃப்ரம் எக்ஸ்ட்ரீம்ஸ் டீம்.